ஹலோ டுவெல் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நான் உங்கள் மெட்ரோ கருநகரன் பிடிஏ சிக்ஸில் கிரியேட்டட் கொஷின்ஸ் பிடிஏ சம்ஸ் எல்லாமே ஒரு வாட்டி பார்த்துட்டு போங்க எல்லா பிடிஏவும் பார்த்துட்டா அதாவது சிக்ஸ் பிடிஏ கொஷின் பேப்பரையும் பார்த்துட்டா அனைத்து பிடிஏ கொஷின் பேப்பர்ஸையும் பார்த்துட்டா சென்டம் வருமானம் யாராலையும் கணிக்க முடியாது மாடல்ஸ் இந்த மாடல் சம்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பு ஓல்ட் புக்கை ரிவிஷன் பண்ண ஒரு திருப்தி கிடைக்கும் இதிலிருந்து ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் கொஷின்ஸ் கேட்கறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது தான் சொல்கிறோம் நாங்கள் பிடிஏ கொஷின் பேப்பர்ஸை நல்லா பார்த்துட்டு போங்க முக்கியமாக இந்த கிரியேட்டட்

இது ஓமோஜினியஸாக இருக்கணும் எல்லாம் கண்டுபிடிக்கணும் இந்த ஃபங்க்ஷன் ஃப்ரீயாக அதை தான் கண்டுபிடிக்க முடியும் இந்த ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி சீக்கண்ட் இன்வர்ஸ் வந்து உங்களுக்கு கடுப்பாக இருக்கும் உங்களுக்கு அது ஹோமோஜீனியஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு அலோவ் பண்ணாது அதனால் ஸ்டேஜ் ஒன் என்ன பண்ணுங்கன்னா இந்த சீக்கண்ட் இன்வர்ஸை தற்சமயம் மறைச்சிடுங்க சீக்கண்ட் இன்வர்ஸ் இந்தாண்டை வந்தால் சீக்கண்ட் யூவாக மாறிடும் எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் க்யூப் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் இந்த மாதிரி ஸ்டேஜ் ஒன் மாற்றிங்க அப்போ தான் நம்ம ஓமோஜினியஸான்னு கண்டுபிடிக்க முடியும் அப்புறம் டிகிரி கண்டுபிடிக்க முடியும் இது ஃப்ரீயாக இருக்கணும் இந்த ஃபங்க்ஷன் இந்த சீக்கெண்ட்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஓமோஜினியஸ் கண்டுபிடிக்கிறது அதனால் சீக்கெண்டின் இன்வர்ஸ் இங்கே ஒழிச்சு வச்சுருங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு டூப்ளிகேட் நேம் வைங்க எஃப்னு ஒரு நேம் வைங்க அப்போ எஃப் அப்படின்னா யூவும் ஆன்சர் பண்ணுவான் இந்த ஆளும் ஆன்சர் பண்ணுவான் இந்த ரெண்டு பேருக்கும் ஒரே நேம் தான் சீக்கண்ட்டுக்கும் சரி இந்த எக்ஸ்க்கும் சரி எஃப் தான் நேம் இப்போ என்ன பண்ணுங்கன்னா இவங்க ரெண்டு பேரை மட்டும் வெளியில் கொண்டு வாங்க லெட் எஃப் இஸ் ஈக்குவல் டு இவங்க மட்டும் கூட்டுவாங்க எக்ஸும் ஒய்யும் சம்பந்தப்பட்டவர்களை மட்டும் கொண்டு வாங்க எக்ஸ் க்யூப் மைனஸ் ஒய் க்யூப் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் இவனை மட்டும் கொண்டு வந்துடுங்க இவனை கடைசியாக பார்த்துக்கலாம் இப்போ யுவ டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் சரி ரைட் இப்போது இது ஓமோஜீனியஸாக இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸ் இருக்கும் இடத்தில் டிஎக்ஸ் போட வேண்டும் ஒய் இருக்கும் இடத்தில் டிஒய் போட்டால் இது ஓமோஜீனியஸான்னு கண்டுபிடிச்சிடலாம் அதே சமயத்தில் டிகிரியும் கண்டுபிடிச்சிடலாம் அப்போ எஃப்ஆஃப் எக்ஸ் இருக்கும் இடத்தில் டிஎக்ஸ் போடுங்கள் ஒய் இருக்கும் இடத்தில் ஒய் போடுங்கள் எக்ஸ் இருக்கும் இடத்தில் டிஎக்ஸ் போடுங்கள் ஒய் இருக்கும் இடத்தில் டி ஒய் போடுங்கள் ஓல் டிவிடட் பை எக்ஸ் இருக்கும் இடத்தில் டி எக்ஸ் போடுங்கள் ஒய் இருக்கும் இடத்தில் டி ஒய் போடுங்கள் இஸ் ஈக்குவல் டு க்யூப் இதுக்கும் சொந்தம் இதுக்கும் சொந்தம் டி க்யூப் எக்ஸ் க்யூப் இதுக்கு சப்ளை பண்ணுங்கள் டி க்யூப் ஒய் க்யூப் பை டி எக்ஸ் ப்ளஸ் டி ஒய் இதில் டி காமனாக இருக்கும் வெளியில் எடுத்துருங்க அப்போது காமன் எடுத்திங்கன்னா பி கெட்டிங் டி க்யூப் டி க்யூப் டி காமன் வெளியில் வந்துடும் பேலன்ஸ் இஸ் எக்ஸ் க்யூப் மைனஸ் ஒய் க்யூப் பை டி காமனாக எடுத்துகிட்டிங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் இது எதுவும் கேன்சல் பண்ணால் ஸ்கொயர் அப்போ டி ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் க்யூப் மைனஸ் ஒய் க்யூப் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் யூ ஸ்டார்டட் வித் எஃப்ஆஃப் டிஎக்ஸ்கம் டி ஒய் யூ ஸ்டார்டட் வித் இஸ் ஈக்குவல் டு டி ஸ்கொயர் வெளியில் வந்துடுச்சு பேலன்ஸ் பேலன்ஸ் நம்ம பழைய சம்மே கிடைக்குது பாருங்க எஃப் எக்ஸ்கமா ஒய் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா ஓமோஜினியஸ் ஃபங்க்ஷனான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு பதில் டி எக்ஸ்டி ஒய் போட்டால் டீ வெளியில் வரணும் டீ வெளியில் வந்துடுச்சுன்னா மாதிரி காமனாக வெளியில் வந்துட்டு நம்ம பழைய சம்மே உங்கள் கைக்கு திருப்பி ரிட்டன் ஆகிடுச்சுன்னா அதுக்கு பேர் ஓமோஜினியஸ் ஃபங்க்ஷன் இது ஒரு கடல் மாதிரி அதில் டீன்ற ஒரு தூக்கி உள்ளார போடுறேன் என்ன தான் கடலாக இருந்தாலும் அலாம் அடித்தா செருப்பு உங்களுக்கு வெளியில் வர மாதிரி டீ வெளியில் வரணும் வந்துடுச்சுன்னா அதுக்கு பேர் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் திருப்பி நம்மளுடைய பழையசம் பழையசம் பழைய கடல் அப்படியே இருக்கும் உங்களுக்கு எக்ஸ் க்யூப் ஒய் க்யூப் எக்ஸ் ஒய்லாம் அப்படியே வந்துடும் இந்த மாதிரி வந்தால் இதுக்கு பேர் ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் அப்போ நீங்கள் என்ன டிக்ளேர் பண்ண போகிறீங்கன்னா தேர் ஃபோர் எஃப் இஸ் அ ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் இன் எக்ஸ் அண்ட் ஒய் Of degree n is equal to இந்த பவர் தான் டிகிரி உங்களுக்கு 2 இந்த மாதிரி ஒரு ஆள் ஓமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம உதவிக்கு ஆயிலர்ஸ் வந்துருவார் ஓமோஜினியஸ் ஃபங்க்ஷன்னாலே நம்மளுடைய ஆயிலர்ஸ் தீரம் நம்ம யூஸ் பண்ணலாம் பை ஆயிலர்ஸ் தீரம் ஆயிலர் நம்ம உதவிக்கு வந்துடுவார் ஆயிலர் என்ன சொல்கிறாருன்னா எக்ஸு எக்ஸ் எக்ஸு டோ எஃப் எஃப் தான் நம்ம செம்மை இதுதான் நம்ம சம் ஓடின்னு இருக்குது இங்கே நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு இதுதான் புதிய சம் நம்ம போட்டுன்னு இருக்கிறோம் அவன் கொடுத்தது யூ கணக்கு ஆனால் நான் ஆரம்பித்தது எஃப் கணக்கு தான் போட்டுன்னு இருக்கிறேன் அதனால எஃப்ல தான் போடணும் எக்ஸு டோ எஃப் பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் டோஎஃப் பை டோ ஒய் இஸ் ஈக்குவல் டு என்எஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிலஸோட ஃபார்முலா என்பது அந்த டிகிரியை யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிருக்கிறார் அப்போ நான் சப்ஷூட் பண்ணிடுறேன் நான் எக்ஸ் டோஎஃப் பை டோ x ப்ளஸ் ஒய் டோஎஃப் பை டோ ஒய் இஸ் is equal to டூ உங்களுக்கு f f f f f என்றால் நம்மளுடைய ஃபங்க்ஷன் அப்படியே f எஃப்ன்னே போட்டுருங்க இப்போ நம்மளுடைய சம் பாருங்கள் இது தான் ஷோ தட் ஷோ தட்டில் எல்லாமே யூவில் இருக்குது ஆனால் எனக்கு வந்த ஆன்சர்ஸ் எல்லாமே எஃப்பில் இருக்குது அப்போது எஃப் எனக்கு வேண்டாம் யூ தான் வேண்டும் அதற்காக எக்ஸு டோ பை டோ எக்ஸ் எஃப் எழுதலை ஒய் டோ பை டோ ஒய் எஃப் எழுதலை டூ டைம்ஸ் எஃப் எழுதலை எஃப் இன்னொரு நேம் தவறுக்கு பாருங்கள் சீக்கன்டெக்ஸ் அவனை கூப்பிட்டு வாங்க எஃப் இருக்கிற இடத்துல சீக்கண்டெக்ஸ் எஃப் இருக்கிற இடத்துல சீக்கண்ட் எக்ஸ் எஃப் இருக்கிற இடத்துல சீக்கண்ட் எக்ஸ் தப்பாக சொல்கிற பாருங்கள் சீக்கண்ட் யூ சாரி எஃப் இருக்கிற இடத்துல சீக்கண்ட் யூ சீக்கண்ட்டு யூ எஃப் இருக்கிற இடத்துல சீக்கண்ட்டு யூ எஃப் இருக்கிற இடத்துல சீக்கண்ட்டு யூ எழுதணும் ரைட் சரி இப்போ சமம் முடிச்சிடலாம் நம்ம எக்ஸ் அப்படியே இருக்கட்டும் டோ பை டோ எக்ஸ் என்றால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண வேண்டும் யாரை சீக்கண்ட்டு சார் இங்கே பார்ஷியல் டிஃப்ரென்சியேஷன் எக்ஸுக்காக தானே சார் பண்ணணும் ஆனால் யூ வந்திருக்கு எப்படி பண்ணுவீங்கன்னா யூ என்பவன் எக்ஸும் ஒய்யும் கலந்தவன் யூ உள்ளார எக்ஸும் ஒய்யும் கலந்துருக்குது அதனால தாராளமாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் அதனால் சீக்கெண்டை டிஃப்ரென்சியேட் பண்ணிங்கன்னா சீக்கண்ட்டை டிஃப்ரென்சியேட் பண்ணிங்கன்னா சீக்கெண்டை பண்ணுறேன் நான் அப்போது சீக்கெண்டை டிஃப்ரென்சியேட் பண்ணிங்கன்னா சீக்கண்ட் எக்ஸ் டேன் எக்ஸ் சீக்கண்ட் எக்ஸ் டேன் எக்ஸ் இப்போ சீக்கெண்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற நம்ம சீக்கண்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது சீக்கண்ட் எக்ஸு டேனு எக்ஸுன்னு வரும் சாரி எக்ஸுன்னு சொல்கிறோம்மா யூ 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 டேன் டேன் யூ டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் யார் சீகண்ட்டை பண்ணிட்டு ஆக்சுவலாக இங்கே யூ வந்து இங்கே யூ வந்து அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஆனால் இங்கே எக்ஸு வந்துருக்கிறதுனால இவனை பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேட் பண்ண விட்டுட்டா சீக்கெண்டியோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடணும் பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் என்ன சொல்லணுன்னா ஆக்சுவலாக சட்டப்படி எக்ஸுக்கு தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் ஆனால் நாங்கள் யூக்கு பண்ணதுக்கு பரிகாரமாக டோ யூ பை டோ எக்ஸ்ன்னு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எழுதிக்கணும் புரியல சார் இங்கே பாருங்கள் ஒய் எழுதிடுங்க ஒய்க்கு தான் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் ஆனால் யூ இருக்குது யூக்கு பண்ணலாம் ஏன்னா அதில் எக்ஸ் ஒய் கலந்துருக்கிறதுனால பண்ணலாம் பண்ணிவிட்டு நாங்கள் யூக்கு தான் பண்ணுன்றதை நீங்கள் டிக்ளேர் பண்ணிடணும் அந்த இடத்துல ஒய்க்காக யூக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுன்றதை நம்ம டிக்ளேர் பண்ணணும் இப்போ சீக்கெண்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சீக்கண்ட் எக்ஸ் டே எக்ஸா சீக்கெண்ட் யூ டேன்யூ போட்டுடலாம் சீக்கெண்ட் யூ டேன் யூ போட்டுட்டு அது கூட நீங்கள் என்ன எழுதணுன்னா ஹலோ நான் வந்து ஒய்க்கு தான் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கணும் ஆனால் நான் யூக்கு பண்ணியிருக்கிறேன் அப்படின்றத இந்த இடத்துல நீங்கள் எழுதிடணும் நான் யூ எக்ஸுக்கு தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் ஆனால் யூக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டுன்றதை எழுதணும் அதான் பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் ரூல் அப்போது டேரெக்டாக இங்கே பாருங்களேன் சீக்கண்ட் எக்ஸ் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள் அப்படின்னு யாராவது சொல்கிறான்னு வச்சுங்க எக்ஸுக்காக எக்ஸுக்காக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கன்னா சீக்கண்ட் எக்ஸ் டேன் எக்ஸ் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வராது ஏன்னா எக்ஸுக்காக எக்ஸை பண்ணும் போது வெறும் சீக்கண்ட் எக்ஸ் டேன் எக்ஸ் தான் ஆனால் எக்ஸுக்காக வேறு ஒரு ஆளை பண்ணுறீங்க எக்ஸு தான் ஆனால் பண்ணுறீங்க அப்போ சீக்கெண்ட் யூ போடணும் டேன் யூ போடணும் போட்டுட்டு யூ தெரியாமல் நான் பண்ணிட்டேன் ஆனால் எக்ஸு தான் அதுக்காக கூட பரிகாரமாக நீங்கள் என்ன சேர்க்கணும் யூ பை டோ எக்ஸ் சேர்க்கணும் அதான் இந்த டோயு பை டோ எக்ஸ் டோயு பை டோ ஒய் அப்போது யூ சட்டப்பிரகாரம் எக்ஸுக்கு பண்ணணும் பண்ண முடியல யூ வந்து போச்சு பண்ணிட்டேன் ஏன்னா யூ வந்து எக்ஸில் கலந்துருக்குது யூ ஐட்டம் எக்ஸில் கலந்துருக்கு பண்ணிட்டேன் ஆனால் கூட டோயூ பை டோ எக்ஸை சேர்த்துக்கணும் நான் தெரியாமல் பண்ணிட்டேன்றதுக்காக அதே மாதிரி சீக்கிர ஒய் தான் நான் பண்ணியிருக்கணும் சட்டப்படி ஆனால் யூ இருக்கிறதுனால பண்ணிட்டேன் ஏன்னா யூவும் ஒய் சம்மந்தப்பட்டிருக்குது யூ ஒய் இருக்குது அதனால் பண்ணிவிட்டு மறக்காமல் சொல்லிடணும் நான் ஒய்க்கு தான் பண்ணணும் ஆனால் யூக்கு பண்ணிட்டேன்னு டோ யூ பை டோ ஒய் சேர்த்துக்கணும் மறந்துடாதீங்க இஸ் ஈக்குவல் டு டூ சீக்கன்ட்டு யூ இதில் பார்த்தீங்கன்னா சீக்கன்டி சீக்கன்டி சீக்கன்ட்யூ காமனாக இருக்கும் இல்லை யூ டேன் யூ காமனாக கூட எடுத்துருங்க சீக்கன்டியூ டேன்யூவை காமனாக எடுத்துட்டிங்கன்னா மீந்தது பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒன்று மீந்திருக்கும் யூ பை டோ எக்ஸு ப்ளஸ் ஒய் u பை டோ ஒய் இஸ் ஈக்குவல் டூ secant u இது மல்டிபிளை இருக்குது அதை டிவைடில் கொண்டு போயிடுங்க அப்போ எக்ஸு டோயூ பை டோ எக்ஸு ப்ளஸ் ஒய் டோயு பை டோ ஒய் இஸ் ஈக்வல் டூ சீக்கன் ட்யூ ஓ டிவைட் பை சீக்கன்ட்டு u டேன் யூ சீக்கோ சீக்கோ கேன்சல் ஆகிடும் ஒன் பை டெனை காட்டன் சொல்லுவாங்க ஒன் பை டெனை காட்டன் சொல்லுவாங்க அதனால் ஆன்சர் டூ டைம்ஸ் யூ தான் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் வந்துச்சு பாருங்கள் அப்போ உங்களுடைய ஃபைனல் ஆன்சர் எக்ஸ் டோயூ பை டோ எக்ஸ் எக்ஸ் டோயூ பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் டோயு பை டோ ஒய் இஸ் ஈக்குவல் டு டூ காட்யூ இந்த இடம் மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் கடுப்பாக இருக்கும் என்னடா இந்த மாதிரி பண்ணிட்டார் அவருன்னு சொல்லிட்டு எக்ஸுக்கு வந்தால் எக்ஸுக்கு வந்தால் இது சேர்க்க வேண்டாம் ஆனால் எக்ஸுக்கு வந்துட்டு வேற ஏதோ ஒரு லெட்ரு எக்ஸ் சம்மந்தமாக வந்தால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க பண்ணிவிட்டு அந்த லெட்ரு கூட யூ பை டோ எக்ஸ் சேர்த்துங்க அதே மாதிரி ஒய் ஒய் வந்தால் இது சேர்க்கவே வேண்டாம் ஆனால் வேற லெட்ரு வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடுங்க பண்ணிட்டு அந்த லெட்ரு கூட ஏன் பண்ணுறோன்னா அவன் எக்ஸும் ஒய்யும் சம்மந்தப்பட்டவன் அதனால தான் பண்ணுறீங்க எக்ஸும் ஒய்யும் சம்மந்தமே படலைன்னா அவன் கான்ஸ்டன்ட் அவன் ஜீரோ ஆகிடுவான் அதனால் சீக்வெண்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு மறக்காமல் யூக்காக பண்ணிட்டோன்றதை நீங்கள் எழுதிடணும் டோ யூ பை வை காமன் எடுத்துகிட்டு டிவைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான ரிசல்ட் கிடச்சிரும் அதனால் இந்த செம் ஹோமோஜீனியஸ் செம்மை நீங்கள் பார்த்து கையாளனும் சீக்வெண்ட் இன்வர்ஸ் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டிங்கன்னா ஒரு டூப்ளிகேட் எஃப் வச்சு செம்மை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் தேங்க்யூ